கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆட்டு நுரையீரல் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான்வெஜ் ஐட்டத்துக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு, உடம்புக்கும் நல்லதும் கூட. எண்ணெய் காயட்டும், காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா அதை போட்டுக்கலாம். பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு மூணு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் அதில் போட்டுடலாம். ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது வெறும் எண்ணெயில் போட்டால் ரொம்ப தெறிக்கும்ன்றதுக்காக இதை போட்டு போடுறேன். இது வந்துட்டு ரொம்ப மையா அரைச்சா நல்லா இருக்காது, இது ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நுரையீரல்ங்கிறது அது ரொம்ப சின்னதாக தான் ஆகும் நம்ம வதக்குனதுக்கப்புறம், அதனால் கொஞ்சமாக தக்காளிக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையை பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் நுரையீரலில் நல்ல கல் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு தான் கழுவி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ வந்துட்டு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டிட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மசால் தூள் எல்லாமே போட்டுக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து நான் வீட்டுக்கு குழம்புக்கு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன், அந்த மிளகாத்தூள் தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான். உங்களுக்கு காரம் இன்னும் நிறைய வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இன்னும் கடைசியாக நம்ம மிளகுத்தூள் போடுவோம், அது கொஞ்சம் காரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பட்டை கிராம்பெல்லாமும் உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து கூட அரைச்சிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் இன்றைக்கி அரைக்கல சேர்த்து, ஏன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், அதனால் நான் சேர்த்து அரைச்சிட்டு போடுவேன் நிறைய இதில். அது கிரேவியாகவும் இருக்கும், அதேமாதிரி சாப்பிட்றதுக்கும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இந்த மசால் வதங்கட்டும். வதங்கினோடனே நுரையீரல் எடுத்து போட்டுடலாம். போதும். இப்போ வந்து நம்ம நுரையீரல் எடுத்து போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா மஞ்சள் கல் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வெறும் ஈரலை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி திரும்ப ஒரு ரெண்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு திரும்ப அலசி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த தண்ணியெல்லாம் அதில் போடக்கூடாது, அதனால் நல்லா வடிகட்டிட்டு வெறும் நுரையீரல் மட்டும் போடுவோம். அந்த டியூப் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை கூட நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சுத்தமாக கழுவிடுவேன். ஏன்னா அதுதான் உள்ளே இருக்கிறதா நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது, இல்லைன்னா அது டியூப் மாதிரியே கட் பண்ணி போட்டோன்னா. அதனால் இந்த மாதிரி நான் ஃப்ளாட்டாக கட் பண்ணி எடுத்துருவேன். இது நம்ம போடும்போது கொஞ்சம் தண்ணியிலேருந்து வரும், வெளியே பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைக்கு.
தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு போடுங்க, அப்படியே போடாதீங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி வைக்கணும். நம்ம மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கொஞ்சம் சுருண்டு வரணும். இதுலேருந்து ஃபஸ்ட்டு தண்ணி வெளியே வரும். அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். இதுலேருந்து வர்ற தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வச்சு 1-2 நிமிஷத்துக்கு ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுலேருந்து தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நம்ம எந்த தண்ணியும் ஊற்றலை. நல்லா வதங்கிட்டு இது சுருண்டு வர நேரத்துக்கு நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வேக வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இது இப்போ வந்துட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல, அந்த மிக்சியை கழுவி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் மசால் ஒட்டியிருந்துச்சு. அதே மாதிரி தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இது 1-10 நிமிஷம் மூடி வைப்போம். இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான். போட்டு மூடி வச்சோன்னா உப்பு அதில் இன்னும் கரெக்டாக ஏறி இருக்கும். இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம், இவ்வளோ போட்டுக்கலாம், போதும். கம்மியாக போட்டாவே போதும். இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். அப்படியே இதை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அந்த தண்ணிக்குள்ள அமுங்குற மாதிரி. அது ஒரு மாதிரி காற்று நிறைஞ்ச மாதிரி இருக்குதா இருக்கணும். அது மேலேயே தான் மிதந்துக்கிட்டு வருது. ஆனால் நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்படியே மூடி போட்டுருவோம். ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம், ரொம்ப ஃபுல் வேண்டாம். இப்போ வேகட்டும். 1-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே வெந்துடும் அது. அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம திறந்து பார்ப்போம். இன்னும் தண்ணி அப்படியே தான் இருக்குது, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா கலரிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 1-5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ திரும்ப இன்னும் 1-5 நிமிஷம் மூடி வைப்போம். அதுக்கப்புறம் இது வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து வச்சா வேக வச்சிடலாம் ட்ரை பண்ணுறதுக்கு. வேகட்டும். இப்போ வந்துட்டு நம்ம மூடி எடுத்தாச்சு. இந்தளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம மூடி எடுத்து திறந்து வச்சுக்கலாம். நம்ம திறந்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு வேக வைக்கலாம். இது வந்து நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமா இல்லை ட்ரையாக வேணுமான்னு நம்ம பார்த்து பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் என்ன கொஞ்சம் திக்காக ஆகட்டும், எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம் வச்சுறேன். இப்போ இவ்வளோ நேரம் மீடியம் ஃப்ளேமில் தான் வெந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணியே வேக வச்சுறேன். எல்லாம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகணும். அதுக்காக ரெடியானவனே காமிக்கிறேன். நம்மளோட நுரையீரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கணும். இதுக்கு
இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தான் போடுறோம், முன்னாடியே போடக்கூடாது. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போடணும். இப்போ நுரையீரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம மிளகு போட்டது எல்லா பக்கமும் கலந்து வரணும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம கொத்தமல்லி லைட்டாக போட்டுக்கலாம். நுரையீரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மட்டன் நுரையீரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கிரேவி மாதிரியும் வச்சுருக்கேன். சாதத்துலேயும் பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம், இல்லை தனியாகவும் சாப்பிட்டுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.